ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பேங்க் செக்டரை பற்றி. ஸோ நிஃப்டி பேங்க் லைஃப் டைம் ஹையாக 30,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேட் ஆனது இன்றைக்கி பேங்க் செக்டரில் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நிஃப்டி பேங்க் வந்து இந்த அளவுக்கு 30,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேன் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக ஆக்சிஸ் பேங்க் அண்ட் எஸ் பேங்க்கோட ரேலியை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேங்க் செக்டர் நிஃப்டி பேங்க் தொடர்ந்து ஒரு உச்சக்கட்ட ஹையை தொட்டுட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது பேங்க் செக்டருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான நியூஸ்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ நவம்பர் 2017 அப்புறமா மார்ச்சில் 2.43 பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது இந்திய பங்கு சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ஆக ஆக பேங்க்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சு பேங்க் செக்டர்ஸ் நல்ல ஒரு மேலே ஏறிட்டுருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி ஹை லெவலில் ப்ராஃபிட்டபிள் கொடுத்துருக்கிற பேங்க்னால் அது IDFC ஃபஸ்ட்டு பேங்க்கு. ஸோ இந்த பேங்க் 2% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி எஸ் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் ரொம்ப ஹை லெவலில் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டுருக்கிற முக்கிய பேங்க்ஸாக இருக்குது. ஸோ தற்சமயம் வந்து பேங்க் நிஃப்டி இன்றைக்கி காலையில் 29,894 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 30,004 வரைக்கும் ஹை போயிட்டு 29,672 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் தற்சமயம் 29,701 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி ரீசண்டாக இதுக்கு முன்னாடி அது போன ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 28,388 2018. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஹையை உடச்சி ஸ்டில் கண்டினியூவாக மேலே ஏறிட்டுருக்கிறத நம்ம பார்க்கலாம். பேங்க் செக்டர் தான் பாசிட்டிவிட்டியாக ட்ரேட் ஆகுதே தவிர நிஃப்டி வந்து மார்னிங் ஒரு பாசிட்டிவாக இருந்திருந்தாலும் இப்போ தற்சமயம் லோ லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் இப்போ நிஃப்டி பேங்க் வந்து 30,000 அப்படிங்கிற ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தியாக இருக்குது. இந்த தேர்ட் குவார்ட்டர் வந்து பேங்க் ரிப்போர்ட்டர் லோயரான ஸ்லிப்பேஜஸ் அண்ட் ஸ்ட்ராங் ரெக்கவரிஸ் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்டிவர் த லிஃப்டிவிடிட்டி ஆஃப் கிரிசிஸ் அண்ட் NBFC செக்டர். ஸோ பேங்க் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டில் இருக்குது அப்படின்னும் ப்ரைவேட் செக்டர் லெண்டர்ஸ் வந்து ஒரு லோயரிங் NPAஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பேங்க்ஸ் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான நியூஸுன்னு இருக்கும். தற்சமயம் குளோபல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் ஏஷியன் மார்க்கெட் மார்னிங் நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட் நெகட்டிவாக இருந்தது. இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இன்றைக்கி 18 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 73 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து 11,500 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி 30 புள்ளிகள் டவுனில் 11,491 அப்படிங்கிற லெவலை நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவலாக இருக்குது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.